ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி மண்டகிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டிகர். இதில் வந்து விஜய் தேவரகொண்டராக நடிச்சிருக்காரு. இதை வந்து பூரி ஜெகநாத் டயர் பண்ணிக்காரு. பூரி ஜெகநாத் வந்து நிறையா படங்கள் மகேஷ் பாபு வச்சு தெலுங்குல நிறையா படம் ரிலீஸ் பண்ண டயர் பண்ணிக்காரு. அதெல்லாம் வந்து நிறையா ஹிட்ஸு, சமூக பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்லாம் ஆகிக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து இவர் வந்து எம்எம்ஏல வந்து விஜய் தேவரகொண்டா வந்து போய் விளாட்ணும் அப்படின்ற ஒரு இந்தியாவுக்காக விளாட்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் சொல்ல வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து மோட்டிவேஷனாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சன்னம்மா, என் குமரன் சன்னம்மா கலட்சுமினா பார்த்துருப்போம். அதெல்லாம் எவ்வளோ எமோஷ்னல்ஸாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே ஒரு சுத்தமாக ஒரு சீன் கூட வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது. இங்கே வந்து விஜய் தேவரகொண்டாவோட ஃபிட்னஸ்ஸோட இதை பார்த்து ரெண்டு போய் போய் படத்துக்கு போனீங்கன்னா, படத்தில் வந்து எந்த ஒரு ஃபைட்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வந்து ஃபைட்னா இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ க்ரிப்பிங்காக இருக்காது. படம் பார்க்கும்போது வந்து க்ரிப்பிங்காக போயிட்டே இருக்காது. ஒரு ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து எல்லாத்துக்குமே, இந்த படத்தை பார்த்த எல்லாத்துக்குமே இருக்கும். கேர்ள்ஸ் வந்து விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது படம். இதில் வந்து மைக் டைசனை வந்து கூட்டி வந்து நடிச்சு வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு சீனெலாம் வந்து மைக் டைசன் வருவார், அவர் கூட இவர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த வடிவில் வந்து ஒரு படத்தில் வந்து ஏய் தலைவன் நடிச்சு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கப்படுத்துவார்ல, ஒரு ரோட்டில் வந்து வரைச்சி அசிங்கப்படுத்துவாங்களே, அந்த மாதிரி வந்து மைக் டைசனை கூட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சதே தேவையில்லாத சீனு. அதில் நடிக்க வச்சு அவரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி அனுப்பி விட்ருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அந்த சீன் வந்து இருக்குது படத்தில். மற்றபடி விஜய் தேவரகொண்டாவோட ஃபிட்னஸ்க்காக மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். மற்றபடி இந்த படத்தில் வந்து படமும் கதை அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. லவ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும், வந்து பார்க்குற மாதிரியே இருக்காது. பாட்டு அந்த மாதிரி தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பாட்டு ஃபைட்டு இதெல்லாம் வருது. ஆனால் வந்து தேவையே இல்லாத சீன்ஸ் தான் நிறையா இருக்குது படத்தில் ஃபுல்லாகவே. வந்து மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணுறது இந்த படத்தை நல்லது. இந்த இயரோட ஒஸ்ட் மூவின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க அந்த படத்தை. ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து நல்ல ஒரு அவங்களுக்கும் நல்ல கேரக்டர்ஸ்னால் எதுவுமே கொடுக்கல. அவர் அங்கே ஃபாரினில் அவர் விளாண்டுட்டு இருப்பார். இவங்க வந்து டிவியிலேருந்து இங்கே வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் அடிபட்டு கீழே விழுந்திருப்பார், இவர் வந்து டிவியில் கத்துவாங்க. கத்தனை கேட்டு இவர் வந்து எந்திரிச்சு போய் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி லாஸ்ட் சீனில் மைக் டைசனோட சண்டை போட்டுட்டு அதை வந்து பெரிய ஃபைனல் மாதிரி காமிச்சிட்டு அப்படியே படத்தை முடிச்சுருவாங்க. ஒரு லாஸ்ட்டில் ஒரு சாங் வேறு வரும், படம் எண்டு கிரெடிட் முடியும் போது ஒரு சாங்கு, அந்த சாங்கை போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்க்குற அளவுக்கு அந்த அவரோட ஃபிட்னஸ் மட்டும்தான், அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு மூவியில் செலக்ட் பண்ணி நடித்தாருன்றதே யாருக்குமே தெரில. அந்தளவுக்கு தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடித்தா கூட இந்த படத்துக்கு போக வேணான்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 1.5/5. அந்த 1.5 நான் வந்து விஜய் தேவரகொண்டாவுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். அவரோட கஷ்டப்பட்டு அந்த ஃபிட்னஸுக்காக